ஓம் சாய்ராம் சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் என் அன்பு குழந்தைக்கு நீ யாரோடு பேச வேண்டுமென்று மனதார நினைக்கிறாயோ அவரை உன் ஆழ்மனதில் நினைத்துக்கொண்டு நினைத்து இந்த ருத்ராட்சத்தை தொடு தொடுவதற்கு முன் ஓம் நமோ பகவதே ருத்ராய் என்று உன் மனதார மூன்று முறை சொல்லிவிட்டு இந்த ருத்ராட்சத்தை தொடு உன்னுடைய வாழ்க்கையில் யாரோடு நீ பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது எந்த உறவாக இருந்தாலும் உன்னை கூப்பிட்டு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை திடீர் திருப்பமாக நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் இருபத்து நான்கு மணி நேரத்தில் உனக்கான சந்தோஷம் உனக்கான நிம்மதி உன்னிடம் வந்து சேரும் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் மனதில் நினைக்கிறாயோ அவரே உன்னை கூப்பிட்டு பேசக்கூடிய அந்த அரிய சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் என்னிடம் நீ வைத்த கோரிக்கை உனக்கு உறுதியாக நிறைவேற்றி தரப்படும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய மனம் எதை அதிகமாக நேசிக்கிறதோ விரும்புகிறதோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை ஆகிறது என்னம்போல் என்பார்கள் உன் எண்ணம் எதை அதிகமாக யோசித்து சிந்தித்து கொண்டே இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை பயணம் எதை நினைத்தாலும் அதை உன் ஆழ்மனதால் தீர்க்கமாக நினைத்துக்கொள் உன்னுடைய எண்ணங்கள் எவ்வாறு உன் ஆழ்மனதில் தோன்றுகிறதோ கற்பனை செய்கிறதோ அதுவாகவே வாழ்க்கை மாறிவிடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் எந்த உறவாக இருந்தாலும் உன்னிடம் பேச வேண்டுமென்று நீ நினைத்தால் அவரை உன்னிடம் பேச வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் இதுதான் வாழ்க்கை இப்படிதான் தான் வாழ வேண்டுமென்ற ஒரே நேர்கோட்டோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதே போல சிந்தனைகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கட்டும் நேர்மறையாக இருக்கட்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்ச சக்தியால் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு நீ நினைத்தது நடக்கும் என்பதை நான் உனக்கு உறுதியான வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் எதை நினைத்தும் கலங்காதே வாழ்க்கை இப்படியே இருக்கிறது நீ மனக்கலக்கம் கொள்ள வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ எதை நினைக்கிறாயோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இரு ஒரு நாளும் நம்பிக்கையை கைவிடாதே ஒன்று கிடைக்க வேண்டும் என்று நீ மனதார நினைத்துவிட்டால் அது உறுதியாக உன்னிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீ யாரை மனதார நினைக்கிறாயோ அவரே உன்னை கூப்பிட்டு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் திடீர் தெப்பமாக ஏற்படும் என்பதை நீ மனதார் உணர்ந்து கொண்டு இந்த ருத்ராஜத்தை தொடு ஓம் நமோ பகவதே ருத்ராய என்று உன் மனதார சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க விடுமோ வெகு சீக்கிரம் உன்னிடம் வந்து சேரும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்